அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ணாசுடன், புருஷத்து மையம். மனிதனாக பிறந்த அனைவரும் பரமாத்ம சுவரூபம். பரமாத்மா அனைத்து மா மனிதர் வணங்கி புருஷத்து மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை சொல்கிறேன். நாளைய தேதி 14/3/2020 நம்முடைய சிதம்பரத்தில் ஜவஹர் ஐயா வீட்டில், செல் நம்பர் 740-222-38-38 சிதம்பரத்தில் காலை 8 மணிக்கு ஆதிநாத வாசியோ பயிற்சியும் தெய்வ வழிபாடு நடைபெறவுள்ளது. பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதன் அனைவரும் சகல சௌபாக்கியம் இனி பிறவால் அடைவென்றால் 2 தேவை. 1 ஆதிநாத வாசியோகம், இன்னொன்று தெய்வ வழிபாடு. இந்த ஆதிநாத வாசி பற்றி சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, பயிற்சி செய்த 1 மணி நேரத்தில் மனம் அடங்குவதை உணரலாம். 2, தினசரி 21 மூச்சல் விடுறோம். பயிற்சி முடிச்சது மூக்கில் காற்று நிற்கும். அப்புறம் நீங்கள் 1 நாளைக்கு 2160 விட போகிறீங்க. அந்த பயிற்சி மூக்கில் காற்று வெளியே வரும் பொழுது 3 வினாடிகளில் 1, 2, 3 அந்த ஆதிநாத வாசி பயன்படுத்தினா மூக்கில் 5 நிமிஷம் காற்று வராது. இது பாண்டவர் செஞ்சோன்னா மூக்கில் காற்று வர்றது நிற்கும். 3, ஒரு கோவிலில் ஜீவ சமாதிகளுக்கும் சித்திர சமாதிகளுக்கும் நாம் சென்றால் என்ன சக்தி, என்ன வைப்ரேஷன், அங்கே என்ன நடக்குதுன்னா தீட்டா டெல்டா பிரன் கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க. அந்த சக்தியை நம்ம உடம்பில் இருந்த இடத்துல உருவாக்க முடியும், உருவாக்குகிறது இந்த ஆதிநாத வாசியோகம். இல்லறமது நல்லறம், ஆலயம் தொழுவதன் போல் நம்மளை சார்ஜ் பண்ணிக்கணும். அந்த கோயிலுமே சார்ஜ் பண்ணிக்கலாம், டபுள் சார்ஜ் ஆகுது. இது இல்லாமல் செல் அழிவை தடுக்குது, வியாதிகளை வராமல் தடுக்குது. நாம் ஜீவாத்மா பரமாத்மா ஆதி போன்ட்டு போயிடும். நம்ம சமாதி எனக்கு அப்புறம் மனுவில் போடுவோம். ராமானுஜர் மாதிரி தேகம் வழியாமல் இருக்க முடியும். ராகேந்திர சுவாமி, ராமானுஜர், ராகவேந்திரர், ஸ்ரீ சாய்பால் இருக்க முடியும். இதுதான் ஆதிநாத வாசியத்தினுடைய சிறப்பம்சம். சரி, இது இல்லாமல் நம்ம என்ன சொல்லித்தரோம், சக்கரை வியாதிகள், இடுப்பு வலி, முதுகு வலி, மூட்டு வலி, பக்கவாதம், இரத்த குழாய் அடைப்பு, லோ பிரஸ், ஹை பிரஸ் குறை, ஞாபகப்படுத்தி ஆஸ்மா, தைராய்டு சுரப்பு நோய், கண் பார்வை குறைதல், தலைவலி, இதெல்லாமே ஆதிநாதத்தில் சரியாயிரும். இது இல்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமையின்மை, கணவமணி பிரிவினை, கல்வி தடை, தொழில் தடை, திருமண தடை, தீய சக்திகள், கண் திருஷ்டி மாதிரி நெகட்டிவ் தோஷாக இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, எப்படி எதனால் வருது, நம்ம விளக்கம் சொல்லி சரிபடித்தரும். இது ரெண்டையும் கடைபிடித்தால் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு குடும்பத்தில் அனைவரும் சகல சௌபாக்கியம் பெற்று இனி பிறவா நிலையை அடையலாம். இந்த பயிற்சி கரு குருசுத்தி மையத்தில் சார்பாக நாளைக்கு சிதம்பரத்தில் நடக்குது. காலை 8 மணிக்கு ஜவஹர்யா வீட்டில், 740-222-38-38 மலேசியில் இந்த பயிற்சி நடக்குது. கோலாலம்பூரில் மிஸ்டர் ராமலிங்கையா ஐயா அவருடைய இல்லத்தில், 0196017769 என் நம்பர், 0 என் நம்பர் +91 790-463-8079. சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.